போயஸ் கார்டன் பங்களாவில் அதிமுக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட சசிகலாவை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த விவாதம் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்து வருவதால் உள்ளே என்ன நடக்கிறது என்ற ஆர்வம் அதிகரித்துள்ளது. சசிகலா முதல்வராக வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது. இதனால் பன்னீர்செல்வம் தமது பதவியை ராஜினாமா செய்வது குறித்து சசிகலாவுடன் விவாதித்து வருவதாக கூறப்படுகிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளராகிவிட்ட சசிகலா அடுத்தது முதல்வர் பதவியை குறிவைத்துள்ளார். இதனால் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் ஒருங்கிணைந்து சசிகலா தான் முதல்வர் என நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். இதில் உச்சகட்டமாக அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் லோக்சபா துணை சபாநாயகருமான தம்பிதுரை ஆட்சியும் கட்சியும் ஒருவரிடம்தான் இருக்க வேண்டும் என வலியுறுத்தி அறிக்கை வெளியிட்டார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இன்று மாலை திடீரென போயஸ் கார்டன் பங்களாவுக்கு பன்னீர்செல்வம் சென்றார். அவருடன் அமைச்சர்கள் மணிகண்டன், தங்கமணி ஆகியோரும் போயஸ் கார்டன் சென்றனர். அங்கு சசிகலாவுடன் ஆலோசனை நடத்தினர். இச்சந்திப்பின் போது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வது தொடர்பாக விவாதித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு இன்னும் முடியவில்லை. 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்து வருகிறது. உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. சில அமைச்சர்களும் உடன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அநேகமா ஓபிஎஸ்க்கு இன்னியோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710693492.